உனது மானங்கள் மகத்துவமான கர்த்தாவே, என் தேவனாகிய மேட்பரே, கிருபையின் ராஜாவே, இரக்கங்களின் ஆண்டவரே, உடையர்மையான சமூகத்தில் வரும்படியாய் பாவியாக எனக்கு கொடுத்திருக்கிறேன். கிருபை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இது உம்முடைய கிருபை ஆண்டவரே. தேவா, எனக்கு கொடுத்திருக்கிறது ஒழுங்குக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய என் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும்படியாக எனக்கு பாராட்டி இருக்கிற அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. தேவா தேவா, எவ்வளோ பெரியது ஆண்டவரே. கிருபாசனத்தை ஆண்டவரே கெட்டி சேரும்படியாக இந்த பாவிக்கு கொடுத்த இந்த சிலாக்கியம் எவ்வளோ மேலானது ஆண்டவரே. தேவா, நம்முடைய பரிசுத்தவான்கள் மேநோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகவில்லை. நம்முடைய பரிசுத்தவான்கள் மேநோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே. தேவா தேவா, மேநோக்கி பார்க்கிறவள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக வேண்டாம். தேவா தேவா, ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கிறதுனால ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எத்தனையோ வருடங்களாக எனக்கு கிருபையின் தேவனாக இறக்கங்களின் ஆண்டவராக இருந்து வந்த கர்த்தர் என்னை என்று கைவிட்டு விடுவாரா? ஆண்டவரே, நீரவிதமாக கைவிட்டு விடுவீரா? இல்ல தாப்பனே. தேவா தேவா, என்னுடைய இயலாமையின் மத்திலே, முடியாமையின் மத்திலே, தோல்விகளின் மத்திலே, நெருக்கங்களின் மத்திலே, போராட்டங்களின் மத்திலே என்னை கைவிடாமலே மட்டும் சுமந்து வந்தீரே என் அன்பின் தகப்பனே. மெய்யாலுமே நீர் சுமந்து வந்தீர் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால நான் நடக்கக்கூடியவன் அல்ல ஆண்டவரே. எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, பலம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், என் ஆண்டவரனை சுமந்து வந்தார், என்னை தாங்கினார். தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். தேவா தேவா, நீர் மறைந்து விடவில்லை ஆண்டவரே. நீர் ஒரு நாளும் மறைந்து விடவில்லை ஆண்டவரே. என் அன்பின் தகப்பன், ஒரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டவரும் அல்ல. தேவா தேவா, திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆண்டவரே கர்த்தாவே, காரியங்களிலும் நீர் உண்மையிலவராக இருந்திருக்கிறீர். நான் உண்மையிலவராக இல்லாதிருந்தாலும் நீர் உண்மையிலவராக இருந்திருக்கிறீர். தேவா, ஒரு நாளும் என்னை கைவிடுகிறவர் அல்ல. உம்மை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது, ஆண்டவரே ஆண்டவரே, நான் ஏன் வெட்கப்பட்டு போவேன்? என் ஆண்டவரை நோக்கு துணையாக இருக்கும் பொழுது, என் ஆண்டவர் எனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவரே, அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறபடியால் எல்லாவற்றங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக ஆண்டவரே, பவுல் சிறந்தமாக நீர் இருக்கிறபடியால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு தேவனே தேவனே கர்த்தாவே பிரியமானதாய் காணப்பட மாத்திரமே உதவி செய்யும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு தேவை ஒன்று. என் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ விரும்புகிறேன். தேவா தேவா, நித்தியமான ஒரு உலக வாழ்க்கை இதன் மத்தியில் ஆண்டவரே, இந்த உலகம், மாமிசம், ஆண்டவரே பெருமை, இவளெல்லாம் முற்றமாக தேவனே தேவனே ஆண்டவரே, முற்றமாக என்னிலிருந்து தகர்த்து போடும், முறியடித்து போடும், நீக்கி போடும். களிம்புகளைப் போல் என்னுடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இவைகளை நின்று என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய ஜபத்தில் அந்த ஆண்டவரே, அந்தந்த நாளுக்கு போதும் என்ற விதமாக இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை தாரும் என்று மாத்திரமே சொல்லியிருக்கிறேன். நாளைக்காக ஆண்டவரே கர்த்தாவே, நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறவர். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னுடைய கவலையை நீர் சுமக்கிறவராக இருக்கும் பொழுது, என்னுடைய கவலையெல்லாம் நீர் எடுத்துக்கொண்டு தாங்கிறவராக இருக்கும் பொழுது, நானே சுமக்க வேண்டும், நானே அவைகளை சுமக்க வேண்டும், நானே அவைகளை கொண்டு பாரப்பட வேண்டும். அது என்ன விதமான கவலையாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, அவைகளை சுமக்கிறது என்று என் தேவன் எனக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஐயா, இவ்வளோ பெரிய உன்னதமான கிருபையின் சிலாக்கியம் ஆண்டவரே 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 கர்த்தாவே, இவ்வளோ பெரிய ஒரு விடுதலையின் மீட்பு. ஐயோ தாப்பனே, நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்றை மாத்திரமே நான் சொல்லுவேன், உளையான சேற்று நினை தூக்கி எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவரே, இந்த உலகம் என்கிற உளையான சேர், மாம்சம் ஆண்டவரே, பண ஆசைங்கிற உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே.
என்னை தூக்கி எடுத்த தெய்வம் அல்லவா நீர். என்னை தூக்கி எடுத்து என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தின கிருபையின் ராஜா அல்லவா நீர். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு பாவிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தருகிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. தேவா தேவா, என்னை குறித்து அக்கறையுள்ள ஒரு தேவன் உண்டு. என்னை குறித்து நிச்சயமாய் அக்கறைப்படுகிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் எனக்கு நிச்சயமாய் உண்டு. ஆண்டவரே, எனக்காக நீர் மறுத்தீரே, எனக்காக அந்த பாடுகளெல்லாம் நீர் சுமந்தீரே, மற்றெல்லாற்றின் கூட கூடாதிருப்பது எப்படி, எனக்கு எது தேவை ஆண்டவரே, நூற்றுக்கு நூறு அதனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறீர். அவைகளை ஆண்டவரே எனக்கு ஏற்ற வண்ணமாக தாப்பனே கொடுத்து என்னை ஆண்டவரே ஒன்றிலும் குறைபடாமல் காக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ பெரிய ஒரு தேவனை கொண்டிருக்கிற நான் எப்பொழுது மகிழ்ச்சியாய் வாழும்படியாக, எப்பொழுதும் சந்தோஷமாய் காணும்படியாக ஆண்டவரே நான் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதுவே எனக்கு தேவை. போதும் ஆண்டவரே, போதும் தாப்பனே, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் எடுத்து போட மாட்டார். ஒரு நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நீக்க மாட்டார். ஆண்டவரே, தாவீது எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் ஆண்டவரே என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் எல்லா ஆண்டவரே பொருளையெல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஆண்டவரே, எவ்வளோ அந்த சிக்கலா பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தீரே. ஸ்தோத்திரம் தேவனே. நீர் வெற்றியின் தேவன், நீர் வெற்றியின் தேவன், பாவத்தின் மேலாக வெற்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடுமை துதித்து போற்றுகிறேன், நன்றியோடுமை துதித்து வணங்குகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளவு தாமை துதித்தாலும் போதாது. எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம் இது. ஆண்டவரே என்னை மீட்டீரே. ஆண்டவரே கர்த்தாவே, என்னை மீட்ட தெய்வம் அல்லவா. எனக்காக உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி என்னை கழுவுகிற தெய்வம் அல்லவா. என் பாவ மரணை நீங்கி கழுவி சுத்திகரிக்கிறவர்களா. தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் திக்கற்றவன் அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல, திக்கற்றவன் அல்ல. ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை என்பது இல்லாத அல்ல. என் தேவன் இருக்கும் பொழுது நான் ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கும் பொழுது, அவர் என்னை பலப்படுத்துகிறா இருக்கும் பொழுது, என்னுடைய பலவீனத்தில், என்னுடைய முடியாமல், என்னுடைய இயலாமையில் என்னை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கும் பொழுது, அவர் தேவன், இஸ் காட். ஒரு மனிதன் அல்ல ஆண்டவரே. நீர் மனிதன் அல்ல, நீர் மனிதன் அல்ல ஆண்டவரே, நீர் தேவன் கர்த்தாவே. தேவா தேவா, என்ன ஒரு அருமையான கிருபை அது, என்ன ஒரு அருமையான சிலாக்கியம் அது. என் ஆண்டவரோடு உறவு கொள்கிற அந்த உறவு எனக்கு ஆண்டவரே இனிமையானதாக இருக்கிறதுக்காக எப்பொழுது அது இனிமையாகவும் இருக்கிறது ஆண்டவரே. ஏன்னா என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் பதில் இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரிடத்துல பதில் உண்டு, அவரிடத்துல நம்பிக்கை உண்டு. அவர் கோணலானவை செவ்வையாக்குவார். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கோணலாமல் எல்லாற்றையும் செம்மையாக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. தேவா, நீர் தேவன், நீர் கடவுளாயிற்று ஆண்டவரே. தேவா தேவா, எல்லா கோணலானைகளையும் செவ்வையாக்குகிறேன் கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய்க்கொள்ளேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னேன் தேவன். நான் உனக்கு முன்னே போய் தேவா கோணலானவள் எல்லாவற்றையும் செம்மையாக்குகிறார். எஸ் லார்ட், ஆண்டவரே என் பாதைகளை செவைப்படுத்துகிறவர், என் பாதைகளை சமப்படுத்துகிறவர், என் பாதைகளை ஆண்டவரே கர்த்தாவே சீர்படுத்துகிறவர். ஆண்டவரே தவறான பாதையில் போகாதபடிக்கு காத்துக்கொள்கிறவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே நீர் விட மாட்டீர், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர். ஸ்தோத்திரம், என்னை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படும்படியாக போவது உமக்கு ஆண்டவரே பிரியமில்லையே. ஆண்டவரே, அது உமக்கு நல்பெயராக இருக்காது. நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது, இவை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சொன்ன ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது உனக்கு உமக்கு நிச்சயமாக பிரியமாக இருக்காது ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு செய்கிறான். இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, பையன் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் அவருடைய நலனை விரும்புகிற ஒரு தகப்பனை பார்க்கும் பொழுது
ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது, ஆனால் அதை விட ஆண்டவரே, என்னுடைய பரம தகப்பன் மேலானவர் இல்லையா? என் பரம தகப்பன் எனக்கு மேலானவர் இல்லையா? நான் ஏன் நம்பிக்கையற்றவனாய் வாழணும்? நான் ஏன் பயமுள்ளவனாய் வாழணும்? நான் ஏன் விசுவாசம் இல்லாதவனாய் வாழணும்? நான் ஏன் ஆண்டவரே கர்த்தாவை சோர்ந்து போய் வாழணும்? இல்லை, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறபடியால், என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறபடியால், என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடியால், நான் நம்புகிற கடவுள் உயிரோடு இருக்கிற கடவுளாக இருக்கிறபடி, அவன் ஜீவனில் கடவுளாக இருக்கிறபடியால், நான் ஒரு காலம் ஆண்டவரை சோர்ந்து போவதில்லை. ஏன்னா எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவன் அவர். பொய் சொல்ல மாட்டார். என்னை இவ்வளவு காலம் வழிநடத்தினவர், என்னை தாங்கினவர், என்னை கிருபையாய் வழிநட செம்மைப்படுத்துகிறவர், எனக்காகவே கண்ணீர் விடுகிறவரும் கூட. ஆண்டவரே, ஒருவேளை நான் வழிதப்பி போனா எனக்கு ஆ கண்ணீர், உங்கள் பெருமை நிமித்த நான் கண்ணீர் சொரிந்து, ஐயோ ஆண்டவரே, அவிதமாக நீர் கண்ணீர் சொரியக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழிகள் எனக்கு வேண்டாம். என் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் எதுவுமே வேண்டாம். ஒரு இம்மியும் வேண்டாம். ஆண்டவரே, என் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம். என் ஆண்டவரை நான் வேதனைப்படுத்துகிறது எதுவுமே எனக்கு வேண்டாம். வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ? வேண்டாம். ஆண்டவரே, அதை நீர் எடுத்து போடும். பிடி வேறு முதலாய் பிடுங்கி போடும். வேறு முதலாய் அகற்றி போடும். வேறு முதலாய் அவளை முற்றமாக ஆண்டவரே நிர்மலமாக்கி போடும். என் ஆண்டவர், என் இருதயம் என் ஆண்டவருக்குரியது. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாத்திரமே இந்த இருதயம் இருக்கணும். பரிசுத்த ஸ்தலம் அது, தீட்டானது ஒன்றும் அதில் பிரவேசிக்கக்கூடாது. எந்த ஒரு இம்மியும் கூட ஆண்டவரே அசுத்தத்துக்கு அங்கே இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது என் ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவரே கர்த்தாவே, பரிசுத்தமாய் காத்து கொள்ளப்படட்டும். அது எனக்கு வேண்டும். பரிசுத்தம் எனக்கு தேவை. பரிசுத்தம் எனக்கு தேவை. Lord God, give me the jealousy for holiness. பரிசுத்தத்துக்கு ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நான் வாஞ்சித்தை பின்தொடரும். அசுத்தம் கர்த்தாவே, இது ஒரு அசுத்தம், வீண். தேவனே தேவனே, வீண் அது எனக்கு வேண்டாம். அது மட்டுமாக எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, அசுத்தத்துக்கு ஆண்டவரே கர்த்தாவே, தேவா தேவா, ஆண்டவரே, ஒரு நாளும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அசுத்தம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது பரிசுத்தம். பரிசுத்தமான பரிசுத்த அலங்காரத்தோடு என் தேவனை நான் தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்தோடு என் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளணும். அதுதான் எனக்கு தேவை. Lord, I want that beauty of holiness. I want the beauty of holiness. Lord, I want to worship thee. I want to worship the my Lord. ஒரே ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே நான் தொழுது கொள்ளணும். தீட்டானது ஒன்றும் ஒரே வாழ்க்கையில வேண்டாம். அது அசுத்தம். ஒரு காலத்தில் ஒரு அசுத்தத்தை நான் ஆண்டவரே கர்த்தாவே பிம்பமாய் நான் வாழ்ந்தேன். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எவ்வளவு அசுத்தம், எண்ணங்களில சிந்தனைகளில செயல்களில பார்வையில எல்லாம் அசுத்தம். அசுத்தம் என்னை ஆட்டி படைத்தது. அசுத்தம் என்னை ஒரு மிருகமாக்கினது. அசுத்தம் என்னை ஆண்டவரே சீர்கட்டவன் ஆக்கிற்று. தேவா, நீர் மாத்திரம் என்னை ரட்சிக்காமல் இருந்திருப்பேனால், நீர் மாத்திரம் அந்த உளையான சேற்றினை தூக்கி எடுக்காமல் இருந்திருப்பேனால், ஆண்டவரே இன்னைக்கு எந்த அளவுக்கு அசுத்தத்துல கீழே நோக்கி போயிருப்பேன். இவ்வளவு கோன் டவுன் என் ஹோலினஸ். ஒருவேளை பிழைத்திருந்தா, நான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரை பிழைத்திருந்தா, ஒருவேளை அசுத்தத்தினுடைய ஆழத்தில் நான் போயிருந்திருப்பேன்னா, இதுதான் என்னுடைய உண்மையான நிலை. இதுதான் என்னுடைய உண்மையான நிலை ஆண்டவரே. இதுதான் என்னுடைய உண்மையான நிலை. நான் மறுக்கவே முடியாது. ஆனால் என் ஆண்டவர் என்னை இப்படி தூக்கி எடுத்த ஆண்டவரை, இதை போல ஒரு விடுதலை இல்லை. இந்த அசுத்தம் என்னை ஆண்டவரே சீர்கேட்ட நான் மாற்றின்ற சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. ஒரு அடிமையாக வாழ்ந்தேன். I was a slave to sin. I was a slave to the flesh. I was a slave to the evil things. And now, I am no more a slave. நான் இனிமேல் அடிமை இல்லை. நான் இனி அடிமை இல்லை. என் ஆண்டவரனை விடுதலையாக்கியிருக்கிறார். God has given me deliverance over sin. God has given me victory over sin. Lord, I declare it in thy name. I declare it victoriously in thy name. ஆமா, அதை நான் ஆண்டவரே நான்
வெற்றியாய் முழக்கமிடுவேன் ஆண்டவரே. இதை நான் வெற்றியாய் முழக்கிடுகிறேன், முழக்கமிடுகிறேன். கிருபையின் என் ஆண்டவரே, தேவா உமை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே, உமை போல ஒரு தேவன் இல்லை. தேவனே ஆண்டவரே, நீர் அன்பில் சிறந்தவர், த பெஸ்ட், என் லவிங் எஸ் என்ன. என்னை போன்ற ஒரு பாவிக்கு ஆண்டவரே ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் மாத்திரம் ஆண்டவரே. என்னை கூட நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவரே, ஆண்டவரே கிருபை என்பது உண்மைகளுமே இதுதான் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை என்பது இதுதான் என்ன? என் ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ மேலானது தகப்பனே, உண்மையாலுமே இது கிருபை தான். என என்னை போன்ற ஒரு மனிதனை நேசிப்பது என்பது ஆண்டவரே ஒரு அசாதாரணமான காரியம், ஒரு அசாதாரணமான காரியம். ஆண்டவரே ஒருவேளை என்னை குறித்து தெரிந்திருந்தா என்னை நேசிப்பது என்பது கூடாத காரியம். அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளோ ஒரு உன்னதமான சிலாக்கியம் என்பது இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மை அறிவதே நித்திய ஜீவன். என் ஆண்டவரை நான் அறிந்திருப்பது தான் நித்திய ஜீவன், அதுதான் உண்மையாலுமே இட்டர்னல் லைஃப். ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ பேர் உண்மை அறியாமல் வாழ்கிறாங்களே. தேவா தேவா, உண்மை அறியாமல் எத்தனை பேர் வாழ்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவ மக்களுக்கு உண்மை தெரியாத ஆண்டவரே, உண்மையாலுமே நீர் யார் என்பது தெரியாது. ஒருவேளை ஆண்டவரை மேலோட்டமாக இயேசுன்னு அவங்க தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இவர் எவ்விதமானவர், அவருடைய குணாதிசயங்கள் தெரியாது, அவருடைய தன்மைகள் தெரியாது. நிறைய பேருக்கு குணாதிசயங்கள் தெரியும், ஆனால் மூளை அறிவில் தான் தெரியும், அவளை இருதயபூர்வமாக தெரியாது. இருதயத்தின் ஆழத்தில் அவர்கள் அதை உணர்ந்து ருசித்து அதற்கு ஆண்டவரே நன்றி சொல்லக்கூடிய அளவில் இல்லை தாப்பனே. நிறைய சீர்திருத்த சத்தியத்தை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களும், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும், அந்த குணாதிசயத்தை உள்ள வாங்கி உள் இருதயத்தில் அதை உணர்ந்து அதுக்கு நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவரை அனுபவிக்கக்கூடிய, அவரை மகிழ்ச்சியாய் போற்றக்கூடிய காரியம் இருப்பதில்லை. ஒரு லீகலிஸ்டிக்காக இருக்காங்க ஆண்டவரே, லீகலிஸ்டாக இருக்காங்க. நிறைய சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிறவர்களும் அறிந்தவர்களும் லீகலிஸ்டிக்காக இருக்காங்க. ஒரு நியாயப்பிரமான போதர்களாக இருக்காங்க, கிருபையின் போதர்களாக இல்லை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இது பெரிய சீர்திருத்த சத்தியத்துக்கு அது பெரிய இழப்பு, இழுக்கு ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இன்னைக்கு அநேக சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிறவர்களை மக்கள் வெறுக்கிறார்கள், அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. ஐயோ அவங்ககிட்ட நாங்கள் போக முடியாதுன்றாங்க. ஐயோ ஆண்டவரே, விதமான சீர்திருத்த சத்தியத்தை ஆண்டவரே அறிந்திருக்கிற போதகர்களும் சரி விசுவாசிகளும் அவர் மாற்றப்பட வேண்டும், உண்மையான ரட்சிப்புக்குள்ள அவர் வர வேண்டும் ஆண்டவரே. தே நாட் ட்ரூலி சேவ்ட். என்ன ஆண்டவரே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை உள் பிரகாரமாக அறியாமல் அவங்க ஏதோ மூளை அறிவில் அறிந்து கொண்டு வாழ்கிறதுனால த லைஃப் இஸ் ட்ரை. உங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஒரு உலர்ந்து போனதான நிலை தான் இருக்குது. தி டோன்ட் ஹாவ் எ ஹார்ட் ஆஃப் கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசுவனுடைய அந்த ஆண்டவரை இறக்க குணம், இயேசுவின் தன்மை இருக்கிறது இல்லையே. தேவா நீர் மன்னியும், இதில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ஆண்டவரே, உண்மையான ஒரு மாற்றம் தேவை. சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிறவர்கள் சீர்திருத்த சத்தியத்தை ஆண்டவரை விசுவாசிக்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மறுமலர்ச்சி தேவை, உயிர்மீழ்ச்சி தேவை. உண்மையாலுமே ஆண்டவரை உள்ளும் புறமுமாக அறிந்த ஒரு நிலையோடு அவரோடு உறவு கொண்ட வாழ்க்கையில் ஆண்டவரை அநேகருடைய அவை ஜனபர் ஜெபிக்கிறது இல்லையே. நிறைய பேர் ஜெப வாழ்க்கை இல்லை ஆண்டவரை, தே டோன்ட் ப்ரே அட் ஆல். ஐயோ ஆண்டவரே, இது எவ்வளோ ஒரு பரிதாபகரமான இல்லை, ஆனால் தே ஜஸ்டிஃபை இட். அது எப்படி தான் அவங்க ஆண்டவரே அதை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, தவறு. ஐயோ ஆண்டவரே, விதமான ஒரு மாற்றத்தை ஆண்டவரே சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் மத்தியில் உண்மையான உயிர்நீச்சை தேவாண்டுகிறேன். தேவனை அறியாதவர்கள் ஒரு பக்கம், சத்தியத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லியும் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்கள மன்னியும் ஆண்டவரேன். அவளை மன்னியன் தாப், அவள் சார்பாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஏதோ நீதிமான் என்ற அல்ல, ஆனால் என் வாழ்க்கையில் என் தேவன் செய்திருக்கிறார், என் தேவன் மீட்டிருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு தெரியும், என் ஆண்டவருடைய காரியம் எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், உடையான சேற்றினை விடுதலையாக்கி என உண்மையான மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா என் ஆண்டவருடைய சார்பில் நான் நின்று பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்டவரே, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது?
What a writer, because of you. Because you have chosen me. Because you have called me. Because you have done this thing in my life. ஆண்டவரே, அந்த ஒரு ரைட் எனக்கு கொடுத்துருக்கு, ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, லோட் ஐ என்ஜாய் யூ. நான் உண்மை அனுபவிக்கிற ஆண்டவரே, உண்மை ருசிக்கிற ஆண்டவரே, நான் உண்மை ருசிக்கிறேன் தகப்பனே. மெய்யாலுமே நான் உண்மை ருசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். எவ்வளோ போராட்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, எவ்வளோ சஞ்சலம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் ஆண்டவர் நல்லவர் தான், எனக்கு நல்லவர் தான், எனக்கு தீமை செய்யலை. தீமையைப் போல காணப்பட்ட எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. உண்மைதான் ஆண்டவரே, நான் ஒரு இந்த சின்ன மூலையில் எனக்கு விலையும் கொள்ள முடியல. இந்த சின்ன மூலையில் ஆண்டவரே நான் தப்பாக கணக்கு போட்டுறேன். இந்த சின்ன மூலையில் ஆண்டவரே நான் ஒரு அறிவினனாக போயிடுறேன். ஆனால் என் ஆண்டவருடைய மூளை மிகப்பெரியது. இஸ் பிரெயின், இஸ் இன்டெலிஜென்ஸ், ஓ காட், இஸ் காட். ஆண்டவரே அவர் மிகப்பெரியவர், மிக மிக பெரியவர், மிக 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 பெரியவர். அவரன்றி உன் உலகத்தில் ஒரு அணுவும் அசையாதுங்கிறது. லார்ட் காட், ஈவன் அ ஆட்டம் வில் நெவர் மூவ். எப்படி ஆண்டவரே என்னால் விளங்கிக் கொள்ள முடியலையே. ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் என்ன ஜெபிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஒரு அமெரிக்காவில் இன்னொரு இடத்துல ஒரு தேவனை அறியாத மனுஷன் என்ன நினைச்சிட்ருக்காரு. ஒரு பொதுவான கிருபையும் சிறப்பான கிருபையும் எவ்வளோ அழகாக நீ செயல்படுத்துகிறேன். ஆண்டவரே அதை விளங்கி கொண்டு வாழும் பொழுது ஒரு உலக பிரகாரம் மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட இவ்வளோ நன்மையான காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. ஆனால் தாப்பனே, சிறப்பான கிருபைக்குட்பட்ட ஒரு மனுஷனைப் போல சிலாக்கியத்தை பெற்றவன் ஒருவனும் இல்லை. தெர் இஸ் நோ ஒன் லார்ட் ஹூ இஸ் ஸோ பிளெஸ்ட். There is no one who is so blessed. ஆண்டவரே இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம், எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம். ஆண்டவரே தேவா, மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவமை துதிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இது மகிழ்ச்சியான ஒரு காரியம். என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பது எனக்கு ஆண்டவரே மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். என்ன, ஜெபிக்காமல் போனால் சோதனைக்குட்பிரவேசிச்சிருவேன். சோதனைக்குட்பிரவேசியாமல் ஆண்டவரே கத்தாவே விழித்திருந்து ஜாப் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரை ஜெபிக்கிறதுல சோதனையில் டப்புன்னு விழுந்துடுறாங்க. இவ்வளோ சோதனைகளில் ஆண்டவரே அவர்கள் தம்மை நெருக்கப்படுறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எவ்வளோ அழகாக நீர் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர். நீ எவ்வளோ அழகாக நீர் காரியங்கள் நிறைவேற்றுகிறீர். நீர் தேவன், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படி ஒரு பாவியை மாற்றி இப்படி ஒரு ஆண்டவரை மகிழ்ச்சியின் வாழ்க்கையில் பிரவேசிக்கிறதுனா அது மனித சாத்தியக்கூறுக்கு அப்பாற்பட்டது, மனித சாத்தியக்கூறுக்கு அப்பாற்பட்டது. ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் உட்காந்து இது இல்லை அது இல்லை, ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என்னுடைய சரீரம் எனக்கு வியாதி இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன்னு ஆண்டவரே எனக்கு தலைக்கு மேலே பாரம் இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் செய்திருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கு மேலே வசதி அதிகம். ஹேஸ் டன் கிரேட்டர் திங்ஸ் இன் மை லைஃப், ஹேஸ் கிரேட்டர் திங்ஸ் இன் மை லைஃப். ஆண்டவரே தேவா ஸ்தோத்திரம் தாப்பனே, நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே, இவை போற்றி வணங்குறேன் ஆண்டவரே. இவ்வளோ ஒரு பெரிய தேவன் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் தகப்பனே நான் திரும்பி பார்க்கும் பொழுது அதை நான் எப்பவுமே நினைவு கூறும். ஆண்டவரே நீ நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தா, ஆனால் நான் உன்னை நித்திய மாட்சிமையா தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன்னு சொன்னீங்களே, நீ பொய் சொல்லுகிறவரல்ல. இது எனக்கு போதும் ஆண்டவரே. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்போ என்னன்றது தெரியும். சரியான உடை இல்லை, சரியான ஆகாரம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருமே என்னை பார்த்து பரிதாபப்பட்டாங்க, எல்லாருமே என்னை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. இவன் என்ன ஆக போகிறான், இவன் வாழ்க்கை என்ன ஆக போகுது, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு போகிறான். ஐயோ ஆண்டவரே உண்மையிலே எல்லாருமே என்னை பார்த்து பரிதாபப்படாத ஒரு மனுஷனும் இருந்திருக்க கூடுமோன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை விதமாக தான் இருந்தது. உலக மனுஷனை போல ஆண்டவரே வாலிப பெண்களோடு நான் தெரிந்து கொண்டிருக்கவில்லை, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் அது இதுமாக நான் ஆண்டவரே வாஞ்சித்து போகலை. என்னிலிருந்த நிலையில் ஆண்டவருக்காக வாழுகிற கிருபையை கொடுத்தீர். ஆமாம் ஆண்டவரே, தங்க கூட இடம் இல்லை, நான் தங்கிறதுக்கு ரூம் வாடகில்லை, அந்த ஆலயம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன மேல் மாடியில் அந்த சபை கூடி வந்த ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 5 அடிக்கு ஒரு 10 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஒரு ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு அங்கே கழுவுறது கூட தனியில் ஆண்டவரே
ஆனால் அதை அந்த சபை வச்சு சமைச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டேன். அந்த சர்ச்சை ஞாயிற்றுக்கிழமை பெருக்கி பாய் கூடல, சாக்கு போக்குது, சாக்கு தான் போடணும். ஆனால் ஆண்டவரே அந்த நேரத்தில் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்ததை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஆமாம் ஆண்டவரே, இந்த சர்ச்சை ரெடி பண்ணுறது நான் தான், இந்த சர்ச்சை செக்ஸ்டன் நான் தான், எனக்கு அது அங்கே தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. ஆகவே அந்த சபை எல்லாம் வர்றதுக்கு முன்னால் நிறைய பேர் இல்லை, ஒரு 20-30 பேர் வந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பெருக்கி ஒரு டாய்லெட் கூட கிடையாது ஆண்டவரே. எப்படி உண்மை அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் மாதிரி, அதில் தான் யூரின் போய் தண்ணி ஊற்றுவாங்க. அதெல்லாம் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நீர் என்னை பக்குவப்படுத்தினீர் ஆண்டவரே எல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆனாலும் கூட நான் எதிரையும் வாலிபர்கள் ஆண்டவரே என்னோட ஐக்கியம் கொண்டார்கள், ஆண்டவரே சபையில் வருகிறவர்கள் எத்தனையோ பேர் உற்சாகப்படுத்தப்பட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் ஒரு நற்கந்தமாக இருக்கிறது என்பதை குறித்து நிச்சயமாக சாட்சியிடக்கூடும் ஆண்டவரே. தேவா இந்த காலங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று நான் தெரியும், என்னை நீங்கள் புடமிட்டீங்க அதுதான் தெரியும். என்னை அழகாக நீங்கள் புடமிட்டீங்க, என்னை அற்புதமாக நீங்கள் புடமிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் என்னோடு கூட இருந்தீங்க இல்லையா, என்னோடு கூட நீங்கள் இருந்ததுனால தானே இவ்வளோ ஒரு பெரிய சிலாக்கியத்துக்குரிய ஆசீர்வாதம். என்னோடு கூட நீங்கள் இருந்ததுனால தானே விதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே நீர் தேவன், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே போல அந்த நாட்களில் எனக்கு வயசு 23 அப்படிலாம் இருந்திருக்கலாம், 22 23 அப்போ நான் ஒரு வாலிபன், இப்போ நான் நேரப்புறேன் ஆண்டவரே 71 ஆயிடுச்சு, 72 நடக்குது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஒரு பெரிய ஒரு தூரத்தில் நான் கடந்து போயேன், 50 ஆண்டுகள் ஏறக்குறைய ஆண்டவரே நான் கடந்து வந்திருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் எல்லாம் என்னை வழிநடத்தி வந்த தெய்வம் அவர்தான், என்னை வழிநடத்தி வந்த கர்த்தர் அவர் தான். நான் உண்மையாக சொல்ல முடியும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலுமே நீங்கள் என்னை அழகாக வழிநடத்திருக்கீங்கன்றதை திட்டமாக நான் சொல்ல முடியும். என்னை நீங்கள் கைவிடலையே, என்னை நீங்கள் கைவிடலை ஆண்டவரே, என்னை நீங்கள் கைவிட்டு விடலை. எனக்கு நீங்கள் இரக்கத்தை காட்டினீங்க, எனக்கு நீங்கள் தயவை காட்டினீங்க, எனக்கு அன்பை காட்டினீங்க, சோர்ந்து போன வழியில் என்னை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. நீர் உண்மை ஐயா. ஒருவேளை மற்றவங்க எவ்வளோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நினைக்கிற, ஆனால் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நான் மறக்க முடியாது. என் ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் ஒருவேளை என்கிட்ட பணம் இல்லை, இப்போ ஐம் ஸ்டில் ஏ டெட்டர், ஒரு கடனாளி தான் இன்னைக்கு, என்கிட்ட பணம் கிடையாது, நான் அதை வைத்து தான் பிழைத்து கொண்டிருக்கேன், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை, எனக்குன்ற ஒன்றுமே கிடையாது, நான் தங்கியிருக்கிற ஆலயம் கூட நான் தங்கியிருக்க மட்டுமா. ஆனால் ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கையில் எனக்கு விடுதலையை கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது போதும் ஆண்டவரே, எனக்கு அது போதும் தாப்பரே. நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீங்கள் தராமல் இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த விடுதலையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவர், இல்லைன்னா அழிஞ்சிருப்பாண்டவரே. தேவா உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியதா ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியதா அப்பனே, எவ்வளோ ஆச்சரியமாக என்னுடைய தேவையெல்லாம் சந்திச்சிருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே, ஆண்டவரே தேவா மக்கு ஸ்தோத்திரம், கிருபன் ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம், இறக்கங்களே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ காரியங்களெல்லாம் நான் நின்று பார்க்கும் பொழுது நீ நல்லவராக இருந்திருக்குது ஆண்டவரே. தேவா நீர் எவ்வளவு நல்லவராக இருந்து வந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது தாப்பனே, நீ நிச்சயமாக எனக்கு நல்லவர் தாங்க ஆண்டவரே, எனக்கு நல்லவராக தான் இருந்திருக்கேங்க, என்னை ஒரு நாளும் கைவிடலை ஆண்டவரே, என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறேன் எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கூட்டி கொடுக்க தான் செய்வீங்களே ஒழிய குறைச்சி போகவே போகாது. இல்லை ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு கண்ணைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே, ரட்சிப்பு ஒரு மனுஷனை சந்தோஷமாக்குகிறது, ரட்சிப்பு ஒரு மனுஷனை சந்தோஷத்துக்குள்ளாக ஆண்டவரே அவனை மாற்றுகிறது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் தேவனை அறிந்திருக்கிறான், தன்னுடைய ரட்சகரை அவனுக்கு தெரியும், தேவனோட ஒப்புரவான ஒரு வாழ்க்கையின் ரட்சிப்பு, ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே, பாவத்தின் மேலே வெற்றியின் ஒரு சந்தோஷம்,
ஒரு நம்பிக்கையின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், த ஜாய் ஆஃப் சல்வேஷன். ஐயோ ஆண்டவர், இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கா, நாங்கள் சந்தோஷமே இல்லையே. தேவா ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷங்கிறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆண்டவரே ஆண்டவரே, இன்றைக்கி எத்தனையோ பேர் ரட்சிக்கிற ரட்சி விட்டேன், ஆனால் சந்தோஷம் இல்லையே ஆண்டவரே. த ஜாய் ஆஃப் சல்வேஷன் இஸ் மிஸ்ஸிங். ஐயோ தாப்பனே, மன்னிய ஆண்டவரே, அது ஒரு முக்கிய அடையாளம் இல்லையா? ஒரு ரட்சிப்பின், ரட்சிக்கப்பட்ட ஆத்மான ஒரு முக்கியமான அடையாளம் சந்தோஷம், ஜாய், ஜாய். ஆண்டவரே ஆண்டவரே, கிருபையாயிரும் ஐயா, கிருபையாயிரும் ஆண்டவரே, ஆண்டவரே கிருபையாயிரும். உலக ஜபம் எல்லாம் போடுறது ஒருவேளை நிறைய பேர் பைத்தியகாரன் கூட நினைக்கலாம், இதெல்லாம் தேவைதானே, ஆனால் உண்மையா விரும்புகிறவர்கள் நிச்சயமாக கேட்பாங்க, கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் உள்ளவர்கள் கேட்பாங்க. அது நிச்சயமான இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் அதை ஆசீர்வதிப்பார். என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் கிருபை செய்கிறார்னா, அது நிச்சயமாக இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை காண்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாருன்னு தானே சொல்ல முடியும். வேற எதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? இல்லை தாப்பனே, ரொம்ப அற்புதமான காரியம் இது, மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய காரியம் இது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னை தாப்பனே, நான் உங்களை அதிகமாய் துதிக்கிறேன், உங்களை அதிகமாய் போற்றுகிறேன், இவ்வளோ கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அறியலையே. ஐயோ தாப்பனே, கிறிஸ்துவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், சீர்திருத்த சத்தியத்தை அறிந்திருக்கேன்னு சொல்றதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மூளை அறிவில் அறிஞ்சிருக்காங்க, இருதயத்தில் அவங்க அறியலையே. ஐயோ ஆண்டவரே, ஒரு பெரிய உயிர் முயற்சி தேவை. மூளை அறிவில் அறிந்திருக்கிறது போதாது, எனக்கு இருதயபூர்வமான உணர்வோடு நான் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குரிய கிருபையின் சத்தியத்தின் அறிந்திருத்தல் எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு அந்த ஆத்மாவும் ஆண்டவரே வாஞ்சிக்கிட்டேன் தாப்பனே. அந்த இருதயத்தில் ஆண்டவரே அந்த வாஞ்சியை தார், எனக்கு போதாது. நான் கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அது எனக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறது? என் வாழ்க்கையில் உண்மையாலுமே ஆண்டவருடைய மேன்மையை நான் மகிமைப்படுத்தக்கூடிய எவ்வளோ ஒரு பெரிய தேவன் அவரே ஆண்டவரே, நான் உயர்த்தி பார்க்க முடிகிறதா? என்னை ஆண்டவரே ஒரு பாவியிலும் பிரதான பாவி, பவுல் சொன்னமாக பாவிகளை ரட்சிய கிறிஸ்துவே உலகத்தில் இருந்தால் பிரதான பாவி நான்னு சொல்ல என்னால் முடியுதா? ஆண்டவரே, எனையோ கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே பெருமை, அதிகமான பெருமை இருக்கிறதை பார்க்கணும். ஐயோ ஆண்டவரே, உடைய சத்தியத்துக்கு இது ஒரு பெரிய அவகத்தை. இங்கே மட்டுமில்லை, மேல் நாட்டில் இதே பிரச்சனை, இதே பிரச்சனை தான் இருக்கு. கிருபையின் சத்தியத்தை அறிந்தவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது தாழ்மை, தாழ்மை. ஆனால் தாழ்மை இல்லையே ஆண்டவரே, அது சரியில்லையே. ஐயோ மன்னியம், அவிதமான என்னுடைய சகோதரி சோழர்களை மன்னியும் ஆண்டவரே, என்ன கருமையான சகோதரி சோழர்களை மன்னி ஆண்டவர். கிருபையின் சத்தியத்தை குறித்து மேன்மையாக பேசுகிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் அவங்க நடைமுறை வாழ்க்கையில் அது மேன்மை பாராட்டலாக இல்லாத பொழுது அது என்ன பிரயோஜனம்? இல்லை ஆண்டவரே வேண்டாம் தாப்பனே, இல்லை ஆண்டவரே அது வேண்டவே வேண்டாம், இல்லை ஆண்டவரே அது வேண்டாம், அதை மாற்றும் ஆண்டவரே. ஒருமையான ஒரு மன மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையில், முதலாவது கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிற சொல்லவருடைய வாழ்க்கையில இந்த மெய்யான மனமாற்றத்தை தாரும், மெய்யான மனமாற்றத்தை தரும். அவர்கள் இதை கேட்கறவங்க அஃபண்ட் ஆகலாம். ஐயோ ஆண்டவரே, ஆவியானவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும், அவருடைய வாழ்க்கையில தாழ்த்தக்கூடிய ஆண்டவரே ஒரு உண்மையான கிருபையை தாரும் ஆண்டவரே. ஐயோ என்னில் இல்லை, என்னில் உண்மையான சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை உண்மையான சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கும் பொழுது நான் வேறு மாதிரி நடக்கிறேன், வேறு மாதிரி பேசுகிறேன், ஐம் டென்ஷன் ஆயிடுறேன், டென்ஷன் டென்ஷன். என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியை நான் கெடுத்துறேன், சாட்சியை இழந்துறேன், சாட்சியாக நான் காணப்படு. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் மத்தியில் சாட்சி இல்லை. ஐயோ ஆண்டவரே, விதமான ஒரு உணர்வை நீ தாரும் ஆண்டவரே. நான் அவர்கள் பட்சமாக நின்றதற்காக ஜெபிக்கிறேன், அதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தேவை, ரியாலிட்டியை மாற்ற முடியாது, ரியாலிட்டி ரியாலிட்டி தான், அதே ஆண்டவரை மாற்றி பேச முடியாது. தேவா ஆகவே சீர்திருத்த சத்தியத்தை அறிந்தவர்கள் மத்தியில் உயிர் மீழ்ச்சி தேவை, சத்தியத்தை இருதயபூர்வமாய் அறிந்து வாழுகிற உயிர் மீழ்ச்சி தேவை, அது தேவை ஆண்டவரே. சத்தியத்தை இருதயபூர்வமாய் அறிந்து உடைய வாழ்க்கையில் இந்த ஆவியானுடைய கனிகளை கொண்ட ஒரு வாழ்க்கையை தாருமாண்டவர். ஐயோ தாப்பனே, அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகளே இல்லை. பரிசுத்த ஆவியானுக்குள்ள வாசம் அணுகிறார்னா, ஆவியின் கனிகள் இல்லாமல் பரிசுத்த ஆவியனுடைய வாசம் அணுகிறார்னா என்ன விதத்தில் சொல்ல முடியும் ஆண்டவரே?
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாச நற்பணம், இச்சையடக்கம். ஆண்டவரே கிருபையாய் பேசும். இது பெரிய ஒரு சேலஞ்ச் ஆண்டவரே. சீர்திருத்த சபைகள் இன்றைக்கு ட்ரையா இருக்கிறது காரணம் உண்மைதான். ஆத்துமாக்கள் ஆண்டவரே பயங்கரமான ஒரு நிலை. ஐயோ ஆண்டவரே உங்களுக்காக ஜெபிக்கிறேன், சீர்திருத்த சபை உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் உயிர்மீழ்ச்சி தேவை, சீர்திருத்த சபைகளில் உயிர்மீழ்ச்சி தேவை. என்ன விதமான உயிர்மீழ்ச்சி தேவை? தாழ்மையின் உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவருக்காக. வைராக்கியமாய் ஆண்டவரே தாழ்மையின் உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவருக்கு. தாழ்மைப்படுகிற உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தில் அந்த மனத்தாழ்மை இருக்கணுங்கிற உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவர். அது இல்லைன்னா ஐயோ தாப்பனே ஒரு பெரிய தோல்வி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துக்கு நான் அவகீர்த்தியை கொண்டு வர்றேன், உங்களுடைய நாமத்துக்கு நான் அவகீர்த்தியை கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நான் தூஷிக்கிறேன், உண்மை வலிமை ஆண்டவரே, இன்டைரக்டாக நான் தூஷிக்கிறேன் தேவனே. என்னுடைய பேச்சு சரியில்லையே. அநேக ஆண்டவரே ஊழியருடைய விசுவாசிகள்னு சொல்லப்படுற சீர்திருத்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பேச்சுக்கள் சரியில்லை, சரியில்லை ஆண்டவரே. நான் உங்களை குற்றச்சாட்டும்படியாகல, ஆனால் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மத்தியில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது எவ்வளோ பெரிய ஒரு இடர்லாக இருக்கு ஆண்டவர். இன்னைக்கு உலகமெங்கும் அதுதான் ஒரு பிரச்சனை. ஹீரோ வர்ஷிப் எத்தனை பேர் ஆண்டவரே? எனக்கு எந்த ஊழியக்கார் தான் பிடிக்கும், அந்த ஊழியக்கார் தான் பிடிக்கும். ஐயோ ஹீரோ வர்ஷிப் சீர்திருத்த சபைகளில் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. இது ஒரு பெரிய பாவம் இல்லையா ஆண்டவரே? இது ஒரு பெரிய பாவம் ஆயிற்று. ஹீரோ வர்ஷிப் தேவனே இன்றைக்கு அநேக ஆண்டவரே கத்தாவை சீர்திருத்த சபையை ஆண்டவரே காணப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனை இருக்குது. தெர் இஸ் அன் ஐடல் வர்ஷிப். அழியோ ஆண்டவரே அது ஒரு பயங்கரமான பாவம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே கத்தாவை தூஷணத்துக்குள்ளாக்குறது. உம்முடைய மகிமையை ஆண்டவரே திருடி வேறொரு இடத்துல வைக்கிறது. உடைய நாமத்தின் மகிமையை திருடி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறது, அது மெய்யாலுமே தூஷிக்கிறது இல்லையா? இல்லை ஆண்டவரே இதெல்லாம் பாவம் தான். ஆமாம் ஆண்டவரே நமக்கு சொல்ல முடியாகல்ல, ஐயோ தாப்பனே முடித்து நான் கெஞ்சி வருகிறேன், அதை மாற்றி போடும். இங்கே சீர்திருத்த சபையில் ஊழியர்களும் விசுவாசிகளும் மனம் திரும்பி உண்மையான இந்த சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை வருமானால் நிச்சயமாக ஆண்டவரே சீர்திருத்த சபைகளில் உயிர்மீழ்ச்சி இன்றைக்கு தேவை. ஆண்டவரே பெந்தோஸ்து சபைகளில் உயிர்மை, லார்ட் தே ஆர் டெட். இவங்களும் உயிரோடு இருக்காங்கன்றதுனால அல்ல, ஆனால் சத்தியம் ஆண்டவரே ஒரு மனுஷனுக்குள்ளாக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சீர்திருத்த சபைகளில் உயிர்மீழ்ச்சியை தாரும். சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்கள் மத்தியில் உயிர்மீழ்ச்சி தாரும். அதுதான் தேவாண்டவரே, அதுதான் மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. இதை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நான் பரிசுத்தவானால் அல்ல, இல்லை ஆண்டவரே நான் பாவியிலே பிரதான பாவிதான். ஆனால் ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்தேம்மா, நானும் அப்படி இருந்தேன். சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசித்த பொழுது ஐ எம் பெட்டர் தேன் யூன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானும் வாழ்ந்த. என் அறியாமை, என் அறியாமை மன்னியும் ஆண்டவரே. இட்ஸ் ஆல் அ ஃபூலிஷ்னஸ் இக்னோரன்ஸ், ஃபூலிஷ்னஸ் இக்னோரன்ஸ். சத்தியத்தை இருதயபூர்வமாய் அறிந்து உணர்ந்து வாழாத ஒரு அறியாமை ஆண்டவரே. தேவா என்னை மன்னியும் ஆண்டவர், என்னை மன்னியும் தாப்பன் தேவா. எவ்வளோ பெரிய ஒரு கிருபையின் தேவனவர் உமக்கு நான் பெரிய. லார்ட் சீக்கிங் த குளோ. ஆனால் ஒரு பெருமை எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்த தவறுகிறது. லார்ட் டினைஸ் த க்ளோரி விச் இஸ் ஆட் டு பி கிவன் டு காட். பெருமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சுய பெருமை, லார்ட் செல்ஃப் க்ளோரி. பெருமை என்பது இட்ஸ் அஸ் நத்திங் பட் செல்ஃப் க்ளோரி. பெருமைங்கிறது ஒன்றும் இல்லை, இது செல்ஃப் க்ளோரி. ஆண்டவரே அது மிகப்பெரிய ஒரு பாவம். பெருமையிலே பாவத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம் பெருமை தான். பிசாசு அதில் தான் விழுந்து போனான். பிசாசின் வீழ்ச்சிக்கு காரணமே அதுதான். அந்த பாவம் ஒரு மனிதனில் ஆண்டவர் ஆட்கொள்ளுமானால் ஐயோ தாப்பனை அது பயங்கரமான பாவம். தேவன் அருவருக்கிறார், தேவன் அருவருக்கிற அங்கே உண்மை ஆண்டவரே. பெருமையுள்ள ஒரு மனுஷன் அருவருக்கிறீர் ஆண்டவரே, பெருமையுள்ள மனுஷனை ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஒரு நாளும் கர்த்தாவே தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். யூ ஹவ் நோ க்ளோசர் கான்டாக்ட் வித் ஹிம். ஹீ இஸ் அன் அன்டிஃபைல்ட் பர்சன். அவன் தீட்டுப்பட்டவன், அவனை ஆண்டவர் நெருக்கமாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவன் நெருக்கமாய் வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா அவன் தீட்டுப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவரே எவ்வளோ ஒரு அபாமினேஷன். தேவனே நீர் கிருபையாக இருந்தரலும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, தயவு கூர்ந்தரலும், உம்முடைய ஒத்தாசையை தாரும் ஆண்டவரே.
தேவனே தேவனே கிருபையாயிரு. இந்த கிறிஸ்தவ மத்தியில் உயிர் முயற்சித்த அன்றுவரே, இன்றைக்கு அரசியல் நிலையிலே பார்க்கும் பொழுது சபைகளில் அன்றுவரை உபத்திரவங்கள் எழும்படியான ஒரு காலத்துக்கு ஒருவேளை நீ வழி வகுக்கிறீரோ தெரியாதானா அன்றுவரே? நிச்சயமாக தேவனே, உபத்திரங்களில் அன்றுவரே அவமானப்படுவதும் சிலாக்கியம் என்று எண்ணினார் அந்த அப்போஸ்தலரை போல. ஆண்டவரே கிருபையாயிரும் சீர்திருத்த சபைகளை இன்றைக்கு உயிர் மீழ்ச்சி தேவை. சீர்திருத்த சபைகளை முதலாவது உயிர் மீழ்ச்சி தேவை. ஆண்டவரே ஐயோ தாப்பனே, சீர்திருத்த விசுவாசிகள் என்று சொல்லுடைய வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரங்கள் ஆண்டவரே. தெய்வ பயம் இல்லையே, தெய்வ பயம் இல்லை. தெய்வ ஆண்டவரை குற்றம் சாட்ட முடியாது. ஐயோ ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாங்கிற தெய்வ பயத்தை கூட எப்படி செய்ய எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறாலும் கூட தெய்வ பயமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். முதலாவது சீர்திருத்த ஆண்டவர் வித்தகோஸ்தே மனிதன் கூட அவனுக்கு ஒரு விதமான விதத்துல ஆண்டவரை குறித்த ஒரு ஏதோ ஒரு பிரியம் இப்படி இருக்கு. ஆனா ஆண்டவரே சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களும் போதிக்கிறவர்களும் தெய்வ பயம் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, can they substitute the fear of God? Can they substitute the knowledge of God in the brain to the fear of God? இல்ல ஆண்டவரே, முடியாது தேவனே, இது முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். நீர் ஆண்டவரே மாற்றம் மாற்றம் விடுதலையை கொண்டு வர மாட்டவர். ஒரு பெரிய உயிர் மீழ்ச்சி தேவை. இன்றைக்கு ஆண்டவர் சீர்திருத்த விசுவாசிகள் என்று சொல்லணும், ஊழியக்காரர்கள் என்றும் ஆண்டவரே அவள் ஜெபிக்க மாட்டேன்றாங்க. தே டோன்ட், நிறைய பேர் தே டோன்ட் ஃபீலிங் சேட். தாவீது சாமுவேல் சொல்ற, நான் ஜெபிக்காமல் இருந்தால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அந்த வசனமெல்லாம் ஆண்டவர் தெரியாதா? அந்த வசனமெல்லாம் தெரியாதா? அப்ப அந்த வசனம் அவனுடைய இருதயத்துல பாதிக்கிறது இல்லையா? அந்த வசனோட இருதயத்தை தாக்குறது இல்லையா ஆண்டவரே? அப்ப எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் மறுத்து போயிருக்கிறது, எந்த அளவுக்கு அவருடைய கனத்து போயிருக்கிறது? ஐயோ ஆண்டவரே, சீர்திருத்த சபைகளினுடைய சீர்கேடு இன்றைக்கு மிக அதிகம். சீர்திருத்த சபைகளின் சீர்கேடு மிக மோசம் ஆண்டவர். தேவா தேவா, சீர்திருத்த சபைகளை உயிர்ப்பிய ஆண்டவரே, உயிர்ப்பிய உயிர்மீழ்ச்சி இங்கு ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, மேற்கத்திய நாடுகளில தேவா தேவா மன்னியும் மன்னியும். ஐயோ ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ ஒரு ஆண்டவரே கத்தாவே ஜெபிக்கிறதே இல்லையே. So many people, they don't pray at all. ஐயோ ஆண்டவரே, தெய்வக்குமாரனாகி நீர் பிதாவோடு உறவு கொண்ட வாழ்க்கை. Prayer is nothing but communion with God. Prayer is the communion with God. Prayer is the communion with the Holy God. ஒரு பரிசுத்த தேவனோடு நான் தொடர்பு கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் ஜபம். நான் தொடர்பு கொண்டு வாழாமல் நான் ஆண்டவரை தனியா வெற்றியாய் வாழுவேன்னு சொல்றது இஸ் இக்னோரன்ஸ் அண்ட் ப்ரைட். இஸ் இக்னோரன்ஸ் அண்ட் ப்ரைட். ப்ரேயர் இஸ் நத்திங் பட் ஃபெலோஷிப் வித் காட். ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை. ஜபம் என்பது தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை. தேவனோடு உறவு கொள்ளாமல் இந்த உலகத்தோடு நான் உறவு கொண்டு வாழ்ந்து ஆண்டவரோடு கூட நான் உறவு கொள்ளுகிற வாழ்க்கையை நான் ஆண்டவரை தகர்ப்பேனானால் நிச்சயமாக தோல்விதான். ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். ஐயோ, இன்றைக்கு உலகத்தோடு உறவு கொள்ள விரும்புகிறார்கள், உலகத்தோடு மணிக்கணக்காக உறவு கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வேலைகள் தங்களுடைய காரியங்கள். ஆனால் ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை. They don't have the desire. They don't even feel guilty for that. They don't feel guilty at all. How self-complacent. எப்படி ஆண்டவரே ஒரு சுய திருப்தி, ஆண்டவரே சுய ஆண்டவரே போலி பசிஃபைங் தெம்செல்வ்ஸ். அவங்க தங்களை தாங்களே தங்கள் சரி என்று எண்ணிக்கொண்டு வாழுகிற காரியம். ஐயோ மன்னியும் ஆண்டவரே. ஹலோ, லெட் திஸ் ரீச் மெனி மெனி பீப்பிள். லெட் திஸ் ரீச், எஸ் லார்ட், இட் ஷுட் ரீச். ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு சிலராகலாம், குறைந்தது ஒரு சில நாட்களும் தங்களை தாழ்த்தி கத்தாவே என்னை மன்னியும். ஆண்டவரே, ப்ரேயர் இஸ் நத்திங் பட் கம்யூனியன் வித் காட், ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு நான் ஐக்கியப்படுகிற வேலை அது, தேவனோடு நான் உறவு கொள்ளுகிற வேலை அது. அது இல்லாமல் நான் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளுகிற அந்த விளங்குதலை ஆண்டவரே நீர் ஒன்று மனிதனில் தரவில்லை என்றால் ஹி வில் டை வெரி குவிக்லி லார்ட்.
And the salvation may not be genuine. May not be genuine. ஆண்டவரே, he will die soon. ஆமா ஆண்டவரே, நீ யாரை ரட்சிக்கிற முடிவு வரை நான் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறேன். ஐயோ தாப்பனே, நீர் மன்னியும். கிருபையின் தேவனே, நீர் மன்னியும். இறக்கங்களின் ஆண்டவரே, நீர் மன்னியும். மிகப்பெரிய ஒரு தேவின்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தேவா, நீர் கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. தேவனே தேவனே, கிருபையா, உன்னதமான ஒரு சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனை தேவனாய் காட்டுகிற இந்த கிருபையின் சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனை தேவனாக உயர்த்துகிற இந்த சத்தியம், மனிதனை மனிதனாக காட்டுகிற இந்த சத்தியம், மனிதன் மிருகத்தை விட ஒரு கேவலமானவன் என்பதை காட்டுகிற சத்தியம், there is no hope at all without God. தேவன் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிற இந்த உன்னதமான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். அன்று ஒரே 17 வருடங்களாக அவர் மேனிய சத்தியத்தின் ஒரு சபையில் வளர்ந்த காலங்களில் என்னுடைய வாழ்க்கையினுடைய தோல்விகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்ன அந்த விதமான தோல்விகள் என்னை ஆண்டவரே ஒரு உண்மையான ஒரு விடுதலின் வாழ்க்கைக்காக என்னை கதற செய்தது, உண்மையான ஒரு விடுதலின் வாழ்க்கை உண்டா என்பதை குறித்து ஏங்க செய்தது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் அற்புதமாகவே செயல்பட்டிருக்கிறேன். 17 வருடங்களாக ஒரு ஆர்மேனிய சபையில் ஆண்டவரே தடுமாறி கொண்டிருந்தேன். விடுதலையற்றவனாய் வாழ்ந்தவனா ஆண்டவரே? ஒரு சின்ன புத்தக சாலையில் போய் ஸ்பர்ஜனுடைய அந்த விசுவாச களஞ்சியம் என்ற ஃபெய்த் செக் புக், ஆங்கிலத்தில் 11 ரூபாயா 12 ரூபாய் எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் அதை வாங்கி வாசித்த பொழுது அது எப்படி என் கண்களை திறந்தீரோ தெரியல. ஆனால் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆவியில் ஆண்டவரே எனக்கு அதை எப்படி உணர்த்தினீங்கனால தெரியல, ஆனால் அந்த சின்ன புக் ஷாப்புக்காக ஸ்தோத்திரம், அந்த சின்ன புக் ஷாப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த சின்ன புக் ஷாப்புக்காக இன்றைக்கி நான் ஸ்தோத்திரம். என்ன, என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றிவிட்டது. 1984 காலகட்டத்தில் ஒருவரும் ஆண்டவரே அங்கெங்கே பார்த்தா கூட சீர்திருத்த சக்திங்கிறது எங்கே, ஒரே ஒரு அந்த தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் சில புத்தகங்கள் வெளியிட்ட காரியங்கள் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆண்டவரே, அந்த சபைகளோ சத்திய சீர்திருத்த சத்தியத்தை விட்டு உண்மையாலுமே ஆண்டவரே எங்கேயோ போய் கொண்டிருந்தது, திரும்பி பார்க்கிற இடமெல்லாம். ஆனால் ஆண்டவரே, 1984 இன்னைக்கு 2024 ஏறக்குறைய ஆண்டவரே 40 ஆண்டுகளாக இந்த சத்தியத்தில் என்னை ஆண்டவரே நீர் காத்து வந்திருக்கீங்கன்னா அது உங்களுடைய கிருபை ஆண்டவர். எவ்வளோ தடுமாற்றங்கள் நேரிட்டது உண்மைதான் ஆண்டவரே, எவ்வளோ தடுமாற்றங்கள் எனக்கு மடிம ஆர்மேனிய சத்தியத்துக்கு கூட போகக்கூடிய அளவுக்கு எனக்குள்ள தடுமாற்றங்கள் ஏற்படலைன்னு நான் சொல்ல முடியாது, மறைக்க முடியாது. ஆனால் அதிலெல்லாம் என் ஆண்டவர் என்னை விடலை என்ன தான் சொல்லுவேன். இல்லைல்லாம் என் ஆண்டவர் என்னை விடலை, ஆண்டவரே நீர் என்னை விடலை தாப்பேன் அதுதான் நான் சொல்லுவேன். இப்படி எல்லாவற்றிலும் என்னோட கடந்து போன நிலை இன்றைக்கு என்னை கொண்டாந்து நினைத்திருக்கீங்க, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இதை தவிர சத்தியம் இல்லை. என்னை விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் இதுதான். என்னை ஆண்டவரோடு உறவு கொண்டு வாழுகிற ஒரு சத்தியத்தை வளர்த்து வாழ்க்கைக்குள்ளா வழிநடத்துகிற சத்தியம் அது ஒன்று தான். வேதம் போதிக்கிற சத்தியம் ஒன்றா தான் இருக்க முடியும், ரெண்டாக இருக்க முடியாது. இதுதான் அது. ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு தூரம் இன்னும் எவ்வளோ காலங்கள் கொடுத்துருக்கு எனக்கு தெரியுங்க ஆண்டவரே. ஆனால் ஒன்று தாப்பனே ஆண்டவரே, ஒன்று நான் மறக்க மாட்டேன், உம்முடைய அன்பை நான் மறக்க மாட்டேன், உம்முடைய அன்பை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. தேவனே, நான் திரும்பி பார்க்கும் பொழுது தாப்பனே, இந்த ஏழை பாவியை நீங்கள் விட்டுடல, இந்த ஏழை பாவி ஆண்டவரே நீங்கள் கைவிடலை தாப்பனே. ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ தோல்விகள், ஆனால் என்ன ஆண்டவரே நீங்கள் விடலையே. இவ்வளோ சோர்ந்து போன வேலைகள் ஆண்டவரே, இவ்வளோ வேலை மனம் தளர்ந்து போன வேலைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு முறை எவ்வளோ ஆகாரமே இல்லையே, 3 நாள் சாப்பாடு இல்லை. ஏன்னா நான் யார்ட்டையும் போய் கடன், ஒருவேளை என்னுடைய நண்பரிடத்தில் யார்ட்டையாக போய் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கலாம். நிச்சயமாக அன்றைக்கி நான் இப்போ ஹாஸ்டலில் இருக்கேன், யார்ட்டையாவது போய் ஒரு 100 ரூபா கொடுப்பா சாப்பிட்டு நான் திரும்ப கொடுக்குறேன்னு வாங்கியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி என்ன நீங்கள் அதை விடலை ஆண்டவரே. என் ஆண்டவரை மட்டும்தான் நான் நம்பிப்பேன், என்னை கைவிடலை. 3 நாட்கள் கழித்து இந்த 75 காசு தக்காளி சாதம் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, 75 காசு தக்காளி சாதம். ஆண்டவரே, நான் இன்றைக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் ஆண்டவரே
என் ஆண்டவர் கைவிடலை. அது அமிர்தம் போல இருந்தது ஆண்டவரே, அமிர்தம் போல ஏறக்குறையாது ஆண்டவரே. நான் என்னை பார்க்கும் பொழுது கர்த்தாவே என்னை நீர் கைவிடலை. தேவா தேவா உம்முடைய அன்பெல்லாம் நான் என்னை பார்க்கும் பொழுது தேவனே எனக்கு தெரியும், என்னை ஒரு நாள் நீங்கள் கைவிட மாட்டீங்க. ஒரு நாள் நான் மறிக்க மட்டுமா, என்னை மரணத்தில் கூட நீங்கள் என்ன ஆண்டவரே வெற்றியாய் கடந்து போக செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே அதிகமாக வதைப்பட்டு நான் மறிக்குவேன், மறிக்க என்னை விட மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அப்படி என்ன ஆண்டவர் அனுமதித்தாலும் அதுக்குரிய கிருபை நீங்கள் கொடுப்பீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இம்மட்டும் என்னை வழி நடத்தி வந்ததே. ஐயோ ஆண்டவரே தெய்வம் மக்களுமே அறியலையே, ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ உமை மாட்டு அறிந்து கொண்டு வரலாம், உமை மட்டும் தெரிந்து கொள்வார்களான்னா ஐயோ அவருடைய ஆத்மாவை நன்னிப்பார். ஐயோ இந்த ஆத்மாவை ஜெபிக்க நடிச்சு இந்த ஆண்டவரே இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா ஜெபிக்க, ஐயோ நாத்துமா அந்த ஆத்மா ஜெபிக்கிற ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ரட்சியும் ஐயா உண்மையான ரட்சிப்பு தேவை. ஆண்டவரே நாத்துமா அந்த ஆத்மா ஜெபிக்கிறேன், நீங்கள் ரட்சிக்கணும். ஐயோ அந்த ஆத்மாவுக்காக அந்த ஆத்மாவுக்காக அந்த ஆண்டவரே ஆத்மா ஜெபிக்கிறேன், இந்த ஆத்மா விட ஐயோ ஆண்டவரே ரட்சியும் ஐயா. ஐயோ ஆண்டவரே சபையை கண் நோக்கிப்பார். ஐயோ நிர்பந்தமான வாழ்க்கை தானே, இவ்வளோ பணம் பணம்னு போனால் அது நிர்பந்தமாக தான் இருக்க முடியும். சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இல்லை, த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இல்லையே ஆண்டவரே. என்ன இது த ஜாய் ஆஃப் சால்வேஷன் ஆண்டவரே? ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து தேவா தேவா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆண்டவரே நிலையிலேருந்து உலகம் போய் கிறிஸ்தவ உலகம் போயிட்டுருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த மக்களுக்காக ஜெபி ஆண்டவரே உயிர்மீழ்ச்சியை தார், உயிர்மீழ்ச்சியை தார். ஒருவேளை இது இல்லைன்னாலும் உள்ள என்னுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் நிச்சயமாக என்னை வழி நடத்துவார், என்னை முற்றுமுடிய காத்துக்கொள்வார், என்னை பலப்படுத்துவார், என்னை தாங்குவார், என்னை சுமப்பார், எனக்கு நிச்சயமாக திருபை காட்டுவார். ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு நல்லவர்கள், எவ்வளோ கிருபையுள்ளவர் ஆண்டவரே, எவ்வளோ மேலானவர் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே நான் உண்மையாலுமே என்னை பார்க்கும் பொழுது தேவா உம்முடைய அன்பு எவ்வளோ மேலானது ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளோ மேலானது தாப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஐயோ ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான் ஆண்டவரே, ஜாய் ஆஃப் சால்வேஷன். ஐயோ எதையோ இப்போ ரட்சிக்கப்பட்டா நினச்சிருக்காங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, அதுக்குள்ளாக ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. தேவா தேவா இது இறங்கும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் கிருபையாய் தாரும் ஐயா, இறக்கமாய் தாரும் தகப்பனே ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் கிருபையாய் தந்தரலும் தகப்பனே. தேவனே தேவனே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் தந்து மகிழ்ச்சியுள்ளவர்களாக்கும் ஆண்டவரே. தேவா தேவா கிருபையாயிரும் கிருபையாயிரும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கைவிட மாட்டார், இல்லை என்னை தேவன் கைவிட மாட்டார். என் ஆண்டவரனே இஸ் காட், நான் நம்புகிற கர்த்தர், என்னை ஒரு நாள் கைவிட்டது இல்லை, கைவிட்டது இல்லை, ஒரு காரியத்தை கைவிட்டதில்லை, என்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக என்னை பலப்படுத்துவார். நீதியின் வலது கரத்தில் அவனை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். உன்னை கைவிடுவது மண்ணை விட்டு உன்னை விட்டு விலகுது என்னை சொன்னாண்டவர் பொய் சொல்லுவாரா? நிச்சயமாக போய் ஆண்டவரே எதனையோ மக்கள் தாக்குனேன் ஆண்டவரே, இரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே, உடைய வாழ்க்கையில் இரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க, என்ன ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே? ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர் வேலை அப்படி இருந்தா அவளுக்குள்ளாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை தார், ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தார், ரட்சிப்பின் விடுதலையை தார், ரட்சிப்பின் நம்பிக்கையை தார், ரட்சிப்பின் மீட்பை தார்,
ரட்சிப்பின் மேன்மை அறிந்து வாழ கிருபை தாரும். ஸ்தோத்திரம் என் அன்பின் தலப்பனே, தேவா அம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன், அம்மை துதிப்பேன், உம்மை போற்று அம்மை வணங்குற ஆண்டவரே. இவர் எனக்கு போதுமானவர், கர்த்தர் எனக்கு போதுமானவர். உலகத்தில் எது இல்லைன்னாலும், அத்திமளம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலனற்று போனாலும், ஆண்டவரே தேவா நீர் போதும் தகப்பனே. என் ஆண்டவரே, அநேக பரிசுத்த ஆண்டுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, அவங்கெல்லாம் வாழ்ந்தது அப்படித்தான். ஆண்டவரே கர்த்தாவே, உலக பிரகாரமான ஆண்டவரே சந்தோஷத்துக்காக அவங்க வாழலை, உலக பிரகாரமான சந்தோஷத்துக்காக அவங்க ஆண்டவரிடத்தில் போகலை. ஆண்டவரே ஆண்டவரே, இவ்வளோ ஆண்டவரே, இவ்வளோ மேலான ஒரு காரியத்தை நீ செய்திருக்கின்ற பார்க்கும் பொழுது, தேவனே தேவனே, இவ்வளோ பெரிய உன்னதமான காரியத்தை ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே ஆண்டவரே, இவ்வளோ ஒரு பெரிய மேலான காரியம், வாட் எ கிரேட் விக்டரி இட் இஸ் லார்ட். உண்மையிலே ஆண்டவரே, தேவனே தேவனே, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் போகலாம், எதுவுமே இல்லைன்னா போகட்டும், எதுவுமே இல்லாமல் போகலாம், ஆனால் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும். ஆண்டவரே அந்த ஆபக்கு தீர்க்கதரிசி அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவு எங்கே போனாலும் டிசப்பாயின்மெண்ட், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். த ஜோய் ஆஃப் சால்வேஷன். என்ன அன்பராகிய கர்த்தர் என் பலன், த லோர்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார், என்னை நடக்க பண்ணுவார். வில் மேக் மீ டு வாக் அப்பான் மைன் ஹை பிளேசஸ். ஆண்டவரே என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம், என்ன ஒரு மேலான காரியம் ஆண்டவரே. இதை போல வெற்றியின் வாழ்க்கைக்குரிய ஆண்டவரே காரியம் எது இருக்க முடியுமா தேவா? எதையோ பெருமை அறியல ஆண்டவரே, எதையோ பெருமை அறியல ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, உண்மையான ரட்சிப்புங்கிறது ஒரு துக்கங்கள் வரலாம் இல்லைன்னு சொல்லலாம்னா சந்தோஷமே இல்லை. ஐயோ ஆண்டவரே என்ன ஒரு பரிதாபங்கள் ஆண்டவரே, உயிர் மீட்சி தேவை ஆண்டவரே. ஆத்துமாக்களை ரட்சி சபைகளில் உயிர் மீட்சியை தாரும், சபைகளில் உயிர் மீட்சியை தாரும். எழுப்புதலை கட்டளையிடும் தேவனே தேவனே, பெரிதான எழுப்புதலை கட்டளையிடும் ஐயா, உலகமான எழுப்புதலை நீ தாரும் ஆண்டவரே. மகிமையின் கர்த்தரே, இறக்கங்களின் தேவனே, உன்னதமான ஆண்டவரே கர்த்தாவை சாட்சிகளை எழுப்பி தாரும். கிருபையின் ராஜாவே, நீர் உன்னதமான காரியங்களை நடப்பியும் ஆண்டவரே. தேவனே தேவனே, நீர் உன்னதமான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவனே தேவனே, உன்னதமான காரியங்களை நீர் நடப்பித்து தேவா நிறைவேற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். கிருபையாயிரம் தகப்பனே, தேவனே கிருபையாயிரும். அன்பி ரட்சகரே, நீர் கிருபையாயிரும். இறக்கலை ராஜாவே, நீர் இறக்கமாயிரும். தயவு கூர்ந்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகிமையின் காரியங்களை நிறைவேற்றுகிறவரே, உதவி செய்யும் கர்த்தாவே உதவி செய்யும். ஆண்டவரே நீர் உம்முடைய ஒத்தாசையை தாரும், உமாலே கூடும், என் தேவனால் கூடும் ஆண்டவரே, என் ஆண்டவரால் கூடும் அது ஆண்டவரே, என் ரட்சிப்பின் தேவனால் அது கூடும். என் ஆண்டவருடைய மகிழ்ச்சி என்பது மிகப்பெரியது ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா, என்ன ஒரு சந்தோஷம். ஆனாலும் ஆண்டவரே அநேகர் லட்சியப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கருவதால் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்மோடு கூட உறவு கொண்டு வாழுகிற வாழ்க்கை, உலகத்தோடு அல்ல, உலகத்தோடு அல்ல, உம்மோடு கூட உறவு கொண்டு நான் வாழ. லோர்ட் ஹங்கரிங் ஃபார் காட், ஹங்கரிங் ஃபார் காட், ஹங்கரிங் ஃபார் த ஃபெலோஷிப் ஆஃப் காட். தேவனோடு உறவு கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை அடி எனக்கு தாங்க ஆண்டவரே, அதுதான் எனக்கு தேவை. திஸ் இஸ் அ கிரேட் ட்ரெஷர். என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது, என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன், என் ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ஆண்டவருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, தேவா உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
வெற்றியின் தேவனே மக்கள் ஸ்தோத்திரம், அன்பின் ராஜாவை மக்கள் ஸ்தோத்திரம். இல்ல ஆண்டவரே, ஒரு உலக பிரகாரம் எவ்வளவு பணம், கொஞ்ச நேரம் பணம் இருந்தா சார், ஆனா ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம், வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம். ஆண்டவரே இறங்கும் கர்த்தாவே, தேவா நீர் இறங்கும், கிருபையின் பிதாவே நீர் இறங்கும், அருமை ரட்சகரே நீர் இறங்கும். போதும் தகப்பனே, நீர் எனக்கு போதும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.